ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வாட்டி ஃபஸ்ட்டு எவிக்ஷன் இந்த பிக் பாஸ் சீசன் சவலில் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் வந்துட்டு இருங்க வெயிட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் காரணம் இது வரைக்கும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரல பட் சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்திங்கன்னா அனனே ராவ் வெளியேறி விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸஸ் வருது பட் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி இப்போ வரைக்குமே சண்டே ஷூட்டிங்கே இன்னும் முடியல சண்டே ஷூட்டிங்கே இன்னும் முடியல அது முடியும் போது தான் வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் அந்த கார்டு எடுத்துகிட்டு வருவார் அதில் தான் வந்துட்டு யார் வந்து வெளியேறிவிட்டார்கள் அப்படின்ற நியூஸே வரும் ஆனால் அதுங்களும் வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த வியூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டு நம்ம வியூஸையும் குழப்பி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நம்ம அதை பண்ணுறதில்ல வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்பத்தக்க இடத்துலேருந்து நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த விஷயத்தையே வந்து வெளியிடறோம் அதனால தான் நீங்களும் நம்பி என்ன கேட்குறீங்க ப்ரோ யார் வெளியேறினாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டே ஷூட்டிங்கே முடியல இதுதான் இப்போதைய அப்டேட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும் அது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் ஓட்டிங் அனாலிசஸ் நம்ம வந்துட்டு டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா யார் லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்கன்னா அனன்யா ஸோ அனன்யா தான் வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அனன்யா இன்னும் ஒரு ஒரு வாரம் கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வாரத்துலேயே வந்து எவெக்ஷன் பண்ணுறது அன்ஃபேர் ஏன்னா ஒரு வாரத்துலேயும் நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களோட விஷயங்கள் யாருக்குமே தெரியாது மற்றவங்களோட விஷயங்கள் இவங்களுக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸ் வீட்டில் இருந்ததுனால அந்த ஆறு பேருக்கு வந்துட்டு டாஸ்க் விளையாடுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு ஸோ எதுவுமே இல்லாமல் அவங்க வந்துட்டு வெறும் வீட்டு வேலைகள் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே வெளியே போனால் எப்படி ப்ரோ அது நல்லாவா இருக்குது அதனால் இந்த வாரம் எபிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாரம் எவிக்ஷனே இல்லைங்க கடைசியில் பாருங்கள் அதுதான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பட் இது வரைக்கும் எந்த அப்சியலான விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு வரலை அஃபிஷியலாக இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு அதுக்கு தயவு செஞ்சு காத்துட்டுருங்க ஸோ இப்போதைக்கு நிலவரம் இது வரைக்கும் சண்டே ஷூட் முடியலை அதுதான் சரிங்களா முடிஞ்ச உடனே யார் வெளியே போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்த உடனே சட்டன்னு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே